கற்றாழை செடி வந்து எல்லார் வீட்லேயும் ஈஸியாக வளர்க்கலாம். ஒரே ஒரு சின்னதை ஒடிச்சு வச்சுட்டா கூட நல்லா வளர்ந்துட்டு வரும். இந்த கற்றாழை செடி நிறைய பயன்களை கொடுக்கக்கூடியது. அதோட ஒரு சில பயன்களை பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கற்றாழை செடியை எடுத்து நீங்கள் அதோட சதையை எடுத்துட்டு அதை முகத்தில் நல்லா பூசிட்டு வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நல்லா லேசாக வெதுவெதுன்னு வெந்நீரில் கழுவுனீங்கன்னா முகம் பளபளப்பாகும். இதை நீங்கள் வாரத்தில் 3 தடவை செய்யலாம். அதேமாதிரி கற்றாழை சதையை எடுத்து 6-7 தடவை நல்ல நீரில் கழுவிட்டு அந்த சதையை வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடல் நலம் பெறும். குறிப்பிட்ட அளவு நீங்கள் மருத்துவர்கிட்ட கேட்டு எவ்வளோ நாள் சாப்பிட்லாமோ அவ்வளோ நாள் சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்காக ஒன்றும் செய்யலைன்னா ஒரு மண்டலமோ இல்லை ஒரு 21 நாளோ நீங்கள் சாப்பிட்டீங்கனாக்க அது வந்து நல்ல பயன் தரும். கற்றாழையை கூட எடுத்து அடித்து மோரில் போட்டு உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா உடல் அவ்வளோ ஒரு குளிர்ச்சி ஆகும். அதுபோல் கற்றாழை சதையை எடுத்து லேசாக சூடாக்கி அதுக்கு நமக்கு வீக்கங்கள் இருக்கும் இல்லையா, அது மேலே கட்டிட்டு வர வீக்கம் நல்லா குறையும். கற்றாழை சதையுடன் கொஞ்சம் மஞ்சளும் தேனும் சேர்த்து சாப்பிட்டு வர இருமல் குறையும். இன்றைக்கி கற்றாழையை பற்றிய சில விஷயங்களை தெரிந்து கொண்டோம் அல்லவா? அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா பாபாய்.